இருக்குன்னா நீ த்ரீ மந்த்ஸ் குழந்தைக்கு உட்கார வச்சுட்டு இதுதான் அம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன் சொல்லி கொடுக்கறது இல்லை? இஃப் டீச்சிங் இஸ் ஹேவிங் எனி ரோல் தென் இட் சுட் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். வை டு வி வெயிட்? வி வெயிட் டில் டூ அண்ட் ஹாஃப் த்ரீ இயர்ஸ் டு ஸ்டார்ட் டீச்சிங். அது வரைக்கும் அந்த குழந்தை தன்னாலே தான் கத்துக்குது. ஆனா மூணு வருஷம் ஆனா பை தட் டைம் த சைல்ட் ஹஸ் லேர்ன்ட் ஹவு டு டீல் வித் யூ ஆஸ் அன் அடல்ட். ஸோ அடல்ட்டுக்கு நம்ம வந்து பதுங்கி இருக்கணும், பயந்து இருக்கணும், அவங்க சொல்றது கேட்கணும், இதெல்லாம் கத்துக்கிட்ட அப்புறமா தான் நீங்க வந்து அவனுக்கு ஒரு லெசனா சொல்லி தரீங்க, இப்படி செய் அப்படி செய்யன்னு சொல்லி தரீங்க. அது வரைக்கும் அந்த குழந்தை எல்லாமே தனாலே கத்துக்குது. தனால எப்படி கத்துக்குது? உங்களை பார்த்துதான் கத்துக்குது. ஆஸ் அன் அடல்ட் நான் என்ன செய்யறேனோ என்னை பார்த்துட்டு தான் அந்த குழந்தை கத்துக்குது. நான் வந்து காய்கறி நறுக்கணும்னா அதுவும் எனக்கும் கூட கத்தி நானும் நறுக்கிறேன்னு கேட்கும். நான் பெயிண்டிங் பண்றேன்னா எனக்கு கூட ப்ரஷ் நான் பெயிண்ட் பண்றேன்னு. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு That is what we cannot miss. But he's we are ready to dominate them, to teach things, yes, and control them. Domination, yes, control is the number one. We are ready for that. Ena eppo idhukku ari varum eppo sonna puri anne lende pudikiradha adha adukapra pidichukondu andha vishayam romba mukkiyamana vishayam. Yes ma'am. Avanga sir, but I think and the pudicha podona avashyame illa avanga valiyile vittinga na they will actually learn, they will learn and they will be able to choose what to learn. இப்ப என்ன ஆகுதுன்னா யூ ஹாவ் நோ சாய்ஸ். த்ரீ இயர்ஸ் ஆச்சா அந்த ஸ்கூலுக்கு தான் போகணும். அது முடிவு யார் பண்றது? அப்பா அம்மா பண்றாங்க. இங்கதான் போய் ஆகணும், அவங்க ஃபீஸ் கட்டிடுறாங்க. நீ அப்புறம் அவங்க போய் சரியா இது படிக்கலன்னா அப்புறம் உனக்கு இவ்வளவு செலவு பண்ண, நீ எதுவுமே பண்ணல, உன குழந்தையா சொல்லிச்சு செலவு பண்ண சொல்லி கேட்கலையே அதுவான்னு அது இருந்தது. இப்ப நம்மளா செலவு பண்ணிட்டு நம்மளா சொல்லி காட்டி வந்து எல்லா சிச்சுவேஷனும் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தையோடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து நம்ம அப்படியே நொறுக்கி நாஸ்தி பண்ணிடுறோம். தட் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுல அப்ப நம்ம பண்றது எல்லாமே தப்பா, எல்லாமே பயந்து பயந்து. ஸோ பயம், வி ஆக்சுவலி வி வெயிட் ஃபார் த சைல்டு டு க்ரோ அப் இனஃப் ஸோ தட் த சைல்டு கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஃபியர் என்னன்னு. அப்ப அதை வச்சே நம்ம வந்து அவங்கள ஆள்றோம். தட் இஸ் வாட் தி அடல்ட் வேர்ல்ட் இஸ் டூயிங் டு அ சைல்டு. வி யூஸ் ஃபியர்ஃபுல் திங்ஸ். அவங்க வெளியே அங்கே போக வேண்டான்னா அங்கே பாம்பு இருக்கும், நீ போகாது அப்படின்னு சொல்றோம். அங்க இருட்டுல போக வேண்டாம் அப்படின்னா அங்க பூதம் இருக்கும், நீ போகாத, அங்க ஏதாவது இருக்கும் அப்படின்னு. ஸோ என்ன பண்றோம்? நம்ம அந்த ஃபியரை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபியருக்கே அந்த குழந்தை அடிமை ஆயிட்டு தான் வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாததுக்கு காரணமே அதே ஃபியர் ஆயிடுது. அதுக்கப்புறமா இந்த பையனுக்கு தைரியம் இல்லை, யார்கிட்டயும் பேசுறது இல்லை, இந்த கம்ப்ளைண்ட் நம்மளே தான் பண்றோம். ஸோ ஒரு மாதிரி எல்லாத்துக்குமே காரணமே நம்மளதான், ஆனா கம்ப்ளைண்ட் பண்றது நாம தான். அந்த குழந்தைக்கு நம்ம வந்து சரியான வகையில நம்ம வளர்ப்பு கொடுத்துருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அது குழந்தை ஹாப்பியா இருந்திருக்கும், நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கும், நமக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும். இந்த மாதிரி இது எல்லாமே வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னுடைய குழந்தைங்க. பட் எனக்கு வந்து நான் என்னுடைய குழந்தை சின்னதா இருக்கும்போது என்னுடைய மெயின் வொர்க் வந்து நான் அப்சர்வ் பண்ணணும். அது எப்படி கத்துக்குது, அது எப்படி வளருது, என்ன செய்யுது, இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து அவங்க கிட்ட இருந்து அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் தான் என்னுடைய இது இருந்தது. அந்த எது பார்ப்பாங்களா அது பார்த்துட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம். ஸோ தே ஆர் அப்சர்விங். ஸோ லேர்னிங் ப்ராசஸ்ல அப்சர்வேஷன் அது ரொம்ப முக்கியமான ஒரு நெசசிட்டி. அப்சர்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட், மெயின் அது அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா அது பார்த்துட்டு அதை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இல்லைன்னா அதை பத்தி ஏதாவது கேள்வி கேட்பாங்க. சப்போஸ் அவங்க பேச முடியும்னா தே வில் ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ். So observation irchu arthathu vandu questions they will ask questions, then that is a way of expression also. Kelvi kekkumbodhu or expression da adha pathi edhavadhu solla varudhu, pudike pudikada edho onnu solla varanga, expression irukku. Appra vandu correction irukku. Andha correction vandu namba pannalam illa kondey thanale kuda pannikku. The learning process la these are the really speaking only three major steps: observation, expression and correction. அந்த கரெக்ஷன்ல தேர் ஆர் லெவல்ஸ். இம்பர்ஃபெக்ஷன் வரைக்கும் போகலாம், இல்லை எவ்வளோ இம்பர்ஃபெக்டா இருக்கோ அதுவும் அழகா இருக்கு, மலையாள மொழி அழகா தான் இருக்கு.
அதையும் தாண்டி திருப்பி குழந்தைதான் கரெக்ட் பண்ணுது. நம்ம வந்து எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அவங்களுடைய அந்த வேர்ட்ஸ் வந்து மாறுறது இல்ல. தே தெம்செல்ஸ் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களே அவங்க கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ன்றது. அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ்ல வந்து ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். எனக்கு வந்து குழந்தைங்க வந்து நம்மளோட என்னோட என் குழந்தை அட்லீஸ்ட் என்னோட பல மடங்கு ஜாஸ்தி அப்சர்வ் பண்ணும் அப்படின்றது நானே அனுபவிச்சேன். எங்க வீட்டுல இப்ப வந்து 12 மாடு இருக்கும். அந்த மாடு வந்து அந்த 12 ஏக்கர் காட்டுல அங்கங்க நாங்க வந்து கூட்டம் அடிச்சு கட்டிட்டு வந்துருவோம் அது மேயும். அப்போ நான் எனக்கு கொஞ்சம் ஒரு டிசைன் ஒர்க் எல்லாம் வந்தது. பில்டிங் டிசைன் ஒர்க் வரும்போது வீட்டுல ஒரு லேடி நாங்க எம்ப்ளாய் பண்ணோம் அந்த மாடு எல்லாம் பாத்துக்கிறதுக்கு. ஒரு நாளைக்கு அவங்க காட்டுல மாடெல்லாம் அடிச்சு கூட்டம் அடிச்சு கட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறமா வந்து கட்டிட்ட அப்புறம் நார்மலா ஈவினிங் வரைக்கும் இருப்பாங்க. அன்னைக்கு வந்து ஏதாவது இளவு நடந்தது ஷேர் டு கோ கட்டிருக்கேன் கா நீ பாத்துக்கோ நான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. வெளியே நின்று பாக்குற நல்ல ஹைட்டு பில்லு இருக்கு மாடை கணக்கே தெரியல. அதுக்கப்புறம் புனம்பிட்டு இருக்கேன் என்ன என் பொம்பளை எப்படி மாடு எங்க கட்டிச்சுன்னா காடு காடா தேடி இது பண்ணிட்டா எவ்வளோ இது. அப்புறம் எங்க பாப்பா வந்து அப்போ ஒரு 2-2.5 இயர்ஸ் இருக்கும் அங்க இருக்கு மாடு அப்படின்னா எப்படி தெரியும் பறவைகள் அங்க இருக்கு ஈக்ரெட்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த ஈக்ரெட்ஸ் அங்க பறக்குது அங்கதான் மாடு இருக்கு அப்படின்னா அப்போதான் எனக்கு நான் வந்து ஆமா மாடு இருக்கிற இடத்துல ஈக்ரெட்ஸ் இருக்குது இப்படி இது நானும் பார்த்திருக்கேன் பட் நான் அப்சர்வ் பண்ணல. தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சீயிங் அண்ட் அப்சர்விங் இதுதான். அப்ப போயிட்டு மாடெல்லாம் பிடிச்சிருந்த அப்படி எனக்கு அது பெரிய இது. அப்போ 2.5 இயர் ஓல்டு சைல்டு 25 இயர் 30 இயர் ஓல்டுக்கு சொல்லி கொடுக்குது மாடு பார் அங்க இருக்கு உனக்கு எல்லாம் புத்தி இல்லையா இவ்வளவு புலம்புறியே கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணு அப்படின்றது சொல்லாமே சொல்லிடுச்சு. அது அதுக்கப்புறமா அதை பார்த்தா ஆக்சுவலி சில்ட்ரன் ஹாவ் அ வெரி வெரி டீப் சென்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன். ஆனா நம்ம என்ன பண்றோம் அந்த அப்சர்வேஷனை வந்து ஸ்லைஸ் பண்ணி பண்ணி எடுத்துடுறோம். வி டோன்ட் கிவ் தம் டைம் அப்சர்வ் பண்றதுக்கு டைம் இல்லையா என்ன பண்ற பைங்க அப்படின்னு அங்க இதை பிடிச்சி இழுத்துறோம். அவங்க ஏதாவது பண்றாங்கன்னா அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் தான் பண்றோம் தொடர்ந்து. அப்ப டிஸ்டர்ப் பண்ணும் போது அவங்களுடைய ஸ்லோவா அந்த அப்சர்வேஷன் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது ஏ படி போதும் பி படி ஏன்னா அதெல்லாம் டோன்ட் வரி அபவுட் ஆல் தட் பி எழுது ஏ எழுது இதுக்கு வந்துடுறோம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தட் இஸ் அட்லீஸ்ட் 1000 times மோர் பவர்ஃபுல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேர்னிங் என்றது அப்ப நமக்கு தெரியறதில்ல. ஸோ திஸ் இஸ் வாட் ஆஸ் அ பேரண்ட் ஐ லேர்ன் தட் குழந்தைய வந்து என்ன பண்ணதை அது விட்டுருணும். அதே மாதிரி அந்த குழந்தை வந்து இப்ப எங்க பொண்ணு நடக்க ஆரம்பிச்சதுல நான் தூக்கினது கிடையாது. என்ன ஆனாலும் நான் மாடு கட்டுறதுக்கு காட்டுக்கு போனா பின்னாடியே நடந்து வருவா நான் திரும்ப வரும் பின்னாடியே நடந்து வருவா. 1.5 வயசுலேருந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டா வெறும் கல்லே நடப்பா முள்ளு ஏறாத ஒன்றும் ஏறாது. நான் வந்து செப்பலை வாங்கி வாங்கி மாட்டி பார்த்துட்டேன் அவளுக்கு வேணாம் கழட்டி போட்டுருவா சரி என்னமோ பண்ணுன்னு விட்டாச்சு நடந்தே தான் வரும். ஸோ குழந்தைங்களுடைய பாடியிலே அந்த அந்த என்ன சொல்றது அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. எப்போ அந்த குழந்தை வந்து நான் நடக்கிறேன்னு முடிவு பண்ணதோ உடனே அந்த பாடி ஹேஸ் த ஸ்ட்ரென்த் டு வாக் அண்ட் த மைண்ட் ஹேஸ் த வில். அதில் நாம தான் அது கெடுதலே பண்றோம் அப்ப தூக்கிக்கிறோம் பாருங்க. அப்ப அதுக்கு அதான் சுகம் தெரிஞ்சு போயிருது. ஓகே நம்ம ஏன் நடக்கணும் தூக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களே. ஸோ தென் தே லேர்ன் டு டூ ஆல் திஸ் பட் அதர்வைஸ் தே வாக் ஈவன் 9 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கா அவர் 2 வயசுல பஸ் வரலன்ட்டு நல்லம்பள்ளியில இருந்து நம்ம வீட்டு வரைக்கும் நடந்து வரோம். ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் அம்மா எனக்கு கால்லாம் வலிக்குது எனக்கு முடியல அழ ஆரம்பிச்சா நான் சொன்னேன் பரவாயில்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம போகலாம் ஐம் நாட் கோயிங் டு கேரி யூ எனக்கும் தான் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துட்டு வந்துடுறாங்க. அப்போ அம்மாவுக்கு வலிக்கவே வலிக்காது எவ்வளவு வேலை வேணாலும் செய்யும் ஆனா எனக்கு வலிக்கும் போது அம்மா ஹேஸ் டு டூ ஆல் திஸ் ஃபார் மீ. இந்த ஒரு ஹேபிட்ஸ் தான் இதெல்லாம் நம்மளா கிரியேட் பண்றோம். ஸோ அவங்களே வந்து நம்ம ஓகே 1.5 இயர்ஸ் இருக்கும்போது வி வென்ட் ஃபார் அ ட்ரெக். அப்போ வந்து வி ஹேட் டு கேரி ஹர் கல் முரடா இருக்குது கொஞ்சம் ஸ்பீடாகவும் போகணும் அப்போ கேரி பண்ணிட்டோம். எங்கே நல்லா கிளியரா ரோடு இருக்கோ அங்கே வந்து லேட்டர் வாக் அண்ட் இது இது வரைக்கும் நாங்கள் பண்ணது எங்களுடைய குழந்தைங்களை ட்ரெக் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க சார். 10 இயர் ஓல்டு சில்ட்ரன் வந்து 35-40 கிலோமீட்டர்ஸ்ல சாதாரணமாக நடந்துடும் அவங்க பாடியில அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது.
என்னன்னா தே ஹவ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் த ஜாய் ஆஃப் டூயிங் தட். அவங்களுக்கு சாதாரண நமக்கு தான் வலிக்கும், அவங்கெல்லாம் ஜாலியாக நடந்துருவாங்க. ஸோ இது இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் என்னென்ன என்னால் செய்ய முடியும்ன்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கே 40 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்துட்டான் ஆண்டி நான், வா சூப்பரா. இப்போ நம்மளும் ஒரு அவங்களுக்கு உற்சாகப்படுத்துறோம் அண்ட் தே ஆல்சோ ஃபீல் தட் கான்ஃபிடென்ஸ். ஏன்னா எதுனாலும் 40 கிலோமீட்டர்ஸ் நடக்க முடிஞ்சா கண்டிப்பா 100 கிலோமீட்டர்ஸ் நடந்துடலாம்ல. ஒரு நாள்ல 40 கிலோமீட்டர்ஸ்னா இங்க இருந்து நான் சென்னைக்கு போனா 5 நாள்ல போயிடுவேன், அவங்களாம் கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, சி இப்ப நம்ம பிறக்கும் போது பாடி மட்டும்தான் நம்ம கூட இருக்குது. இந்த பாடியை எப்படி யூஸ் பண்ணாதான் நமக்கு தெரியறதில்ல, எதுக்கு யூஸ் பண்ணாதான் நமக்கு தெரியறதில்ல. எல்லாம் ஒரு சேர்ல உட்காந்து புக்கு படிக்கிறது மட்டும்தான் நமக்கு சொல்லி தராங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறதில்ல. அஸ் எ சைல்ட் we need to give that space to children. அது தான் மெயினா வந்து நம்ம புவிதம் ஸ்கூல்ல நாங்க முயற்சி பண்றது என்னன்னா, ஒண்ணு குழந்தை ஹாப்பியா இருக்கணும். அதுக்கு வந்து குழந்தை தனக்கு விருப்பப்பட்டது செஞ்சாதான் குழந்தை ஹாப்பியா இருக்க முடியும். அப்ப குழந்தைக்கு வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சு பேக் நல்லா புதுசா பேக் வாங்கி கொடுத்துட்டு ஹாப்பி ஆயிடுச்சு, புதுசா லஞ்ச் பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டா ஹாப்பி ஆயிடுச்சு, கேட்ட ஸ்வீட் கொடுத்துட்டா ஹாப்பி ஆயிடுச்சு, this is not happiness. அதுதான் நம்ம வந்து தட்ஸ் அ ட்ரேட் ஆஃப், இட்ஸ் நாட் ஹாப்பினஸ். ரியல் ஹாப்பினஸ் இஸ் வென் தே கேன் டூ வாட் தே வாண்ட் டு டூ வென் தே வாண்ட் டு டூ. பாத்ரூம் போனோமா உடனே எந்திரிச்சு போறதுக்கான ஒரு சூழல் இருக்கு, தட் இஸ் ஹாப்பினஸ். வாட் எல்ஸ்? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்றோம். அண்ட் பீயிங் இன் நேச்சர், ஒரு இயற்கையோட ஒரு செடி மரங்களோட ஓப்பன் இடத்துல, இதோட பெட்டர் ஒரு வளர்ப்புக்கான சுச்சுவேஷன் குழந்தைங்களுக்கு இல்லை. நீ இயற்கை தான் எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு, எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகள் அதுல இருக்கு. எந்த புக்ஸும் தேவையில்ல, எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி அங்கே என்னென்ன இருக்கும் அந்த இயற்கையில, பாம்பு இருக்கும், தேல் இருக்கும், இதை பத்தியான ஒரு கற்றலும் அவங்க கிட்ட இருக்கும்பா. அதை நம்மள ஒன்றும் பண்ணாது, கேர்ஃபுல்லா இருக்கணும். கல் எடுக்கும் போது அதுக்கு அடியில கல் இருக்கும், அது குட்டி போட்டிருக்கும், அது குட்டியெல்லாம் செத்து போயிடும், பாவம் இல்லை. நம்ம பார்த்து எடுக்கணும், மெதுவா எடுக்கணும். மெதுவா எடுத்துட்டு இருந்துச்சுன்னா அப்படி கப்புனு வச்சிடணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம அவங்களை வளர்க்கும் போது குழந்தைங்க நிறைய டைம் பார்த்துருக்கோம், இட் வெரி கேர்ஃபுல். ஏன்னா சொன்னா ஓடி போயிட்டு ஏதோ ஒன்று மெரிச்சதே கிடையாது எதுவுமே. தே ஆர் வெரி கேர்ஃபுல் அண்ட் தே நோ வாட் தே ஆர் லுக்கிங் ஃபார். காட்டில் வாக்கிங் போவோம், தினமும் வாக்கிங் போகும்போது பார்த்துட்டு போகணும். அங்கே போய் சத்தம் போடக்கூடாது, பேசிக்கிட்டே போகக்கூடாது. காட்டில் பல விலங்குகள் இருக்கும், அவங்க வந்து நம்ம பேச்சில் அவங்க டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. ஸோ நம்ம வந்து what it means is you are totally aware, full and full unga awareness vandu it's outside and summa vaaye valiya penathirudilla edhume pesama irundumnale mind vandu focuses. It's a kind of meditation. Walking in the forest is also meditation apdindra mari dhaan avangala namak kootittu poru. Adhu thavare avangalukku vandu nariya velaigal, ipo cleaning vandu oru நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இடம் ரொம்ப அழுக்கா இருக்குன்னா அதை கிளீன் பண்ணி முடிச்ச அப்புறம் கிடைக்கிற திருப்தி வேற எதிலுமே இல்லை. அந்த திருப்தி அப்படின்றது என்ன? அந்த வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லைன்னா வாழ்க்கையே ஒரு மீனிங்கே இல்லை. அந்த திருப்தி என்ன அப்படின்றது நம்ம எப்படி சொல்லித்தர முடியும்? When you have done something, you have created something beautiful, ஒரு புதுசா ஒரு உருவாக்கி இருக்கீங்க, நல்ல திருப்தி கிடைக்கும். நல்லா சமையல் பண்ணிருக்கீங்க, அதுல எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றாங்க, நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு இடத்த கிளீன் பண்ணிருக்கீங்க, அதுல ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு ஆடோ ஒரு குட்டியோ ஒரு கோழியோ வளர்த்துட்டு இருக்கீங்க, அதுல ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு செடி இருக்கு, அது தண்ணி ஊத்துறீங்க, அது இலையிலையா வளருது, பூ காய் வைக்குது, அதுல எல்லாம் திருப்தி கிடைக்கும். வேற திருப்தின்றது நம்ம சொல்லித்தரத்துக்கு எனக்கு தெரிய எதுவும் வழிகள் இல்லை. அந்த வேலை மூலமா தான் திருப்தின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஒன்ஸ் யூ நோ வாட் இட் இஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய லைஃப் பார்த்து நம்ம ஈஸியா சூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நமக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் என்னன்னே தெரியல. இது வரைக்கும் வாழ்க்கையில நான் திருப்தி என்ன அனுபவிச்சதே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஹவு டு ஐ நோ வாட் ஐம் லுக்கிங் ஃபார் இன் மை லைஃப்? அதுதான் மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் கெட் லாஸ்ட், பிகாஸ் தே டோன்ட் நோ வாட் தே ஆர் லுக்கிங் ஃபார். ஸோ ஆஸ் அ சைல்ட், இஃப் யூ கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹூ யூ ஆர், நான் என்ன நான் பிறப்புல என்ன இருக்கேனோ அதை நான் முழுசா அனுபவிச்சு என்னே என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது, என்னுடைய திறன்கள், என்னுடைய பயங்கள், என்னுடைய தேவைகள், என்னுடைய கனவுகள், இதெல்லாமே என்னாலே புரிஞ்சுக்க, நாள் யாருமே திணிக்க வேண்டாம், எனக்குள்ளே இருந்தே வராது,
என்னாலே அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது அப்படின்னா ஐ கேன் நாட் கோ ராங் இன் மை லைஃப் பிகாஸ் அட் ஈச் மொமெண்ட் ஐ ஆம் ஹாப்பி ஐ வாண்ட் அதர் பீப்புள் ஆல்சோ டு பி ஹாப்பி இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்லி எனக்கு ஹாப்பினஸ் கிடைச்சாதான் நான் மற்றவங்கள ஹாப்பியா பார்க்க விரும்புவேன் ஏன்னா எனக்கே கிடைக்காது அவங்களும் எப்படி கிடைக்கிறது பிரச்சனை வந்தே தீரும் most of the psychological psychopaths and all because avangalukku kedaikada oru vishayam society la irukkakoodadhu endra mari dhaan poiterukku so happiness is the ground line and the happiness vandu ovvoru kulandhukku vevara vishayathula kedaikum adhe mari freedom kulandhukku nama free ah vittrrom appadina doesn't mean avanga solradhala namba seiyano appadina kedaiyadhu freedom na enakkum freedom irukku unakkum freedom irukku நீ சொன்னதை நான் செய்ய வேண்டியது இல்ல அதே மாதிரி நான் சொல்றது நீ செய்ய வேண்டியது இல்ல உனக்கு பிடிச்சதை நீ செய் எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன் அதே மாதிரி எனக்கு பிடிச்சது உன்ன டிஸ்டர்ப் பண்ணதுன்னா அது தப்பு நீ உனக்கு பிடிச்சதை செய்யற அது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணா அதுவும் தப்பு ஃப்ரீடம்னா எவ்ரிபடி ஷுட் பி ஹாப்பி அட் த சேம் டைம் அதுக்கான சூழல் தான் ஃப்ரீடம் சோ இப்ப ஒரு குழந்தை நான் எழுதிட்டு இருக்கேன் குழந்தை வந்து சும்மா சத்தம் போட்டுருங்கன்னா பிளீஸ் பா நான் எழுதிட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் ஆகுது கேன் யூ கோ அவுட் அப்படின்னு கேட்கறது தப்பு கிடையாது அதே மாதிரி அந்த குழந்தை எனக்கு இந்த பொம்மை தான் வேணும் அடம் பிடிக்கும் போது சாரி நான் வாங்கி தர முடியாது இது வந்து பிளாஸ்டிக்ல செய்யப்பட்டது இதனால எந்த யூஸும் கிடையாது எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி அவன் கேட்கலனாலும் அப்ப அழு பரவாயில்ல அதுலயும் ஒரு சுகம் உண்டு அழு ஏன்னா இந்த இதுல தான் நம்ம வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ல வி அஸ் அடல்ட்ஸ் ஹவ் இன்ஃபார்ம் சாய்ஸ் குழந்தைங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது ஸோ தே கேனாட் மேக் அன் இன்ஃபார்ம் சாய்ஸ் வி ஹாவ் டு ஹெல்ப் தம் வித் தட் ஸோ ஃப்ரீடம் உடைய மீனிங் வந்து பேரண்ட்ஸ் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரீயா விட்டுட்டேன் குழந்தை அதனால அவங்க என்ன சொல்றாங்க நான் ஃபுல்லா கேட்டுக்கிறேன் பிளீஸ் டோன்ட் டூ தட் ஃப்ரீடம் டஸ் நாட் மீன் ரூலிங் நான் ஃப்ரீயா இருக்கேன்னா நான் யாரையும் ஆளக்கூடாது யாரும் என்னையும் ஆளக்கூடாது இட்ஸ் இட்ஸ் பாட்டம் லைன் ஓவர் தேர் தட் ஒர்க்ஸ் ஃபார் சைல்டு அஸ் வெல் அஸ் ஃபார் அடல்ட் அவங்க குழந்தை அவங்க புரியாது அப்படியெல்லாம் கிடையாது புரியும் ஒரு வயசுலயும் புரியும் ஒன்றரை வயசுலயும் புரியும் நம்ம பேசுறது குழந்தைக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடு ஃப்ரம் அவர் டோன் ஃப்ரம் அவர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு வயசு குழந்தைக்கு இது நான் பண்றது சரியில்லைன்றது நம்ம ஃபேஸ் பார்த்தாலே அதுக்கு தெரியும் இது வந்து அப்ரூவ்டு கிடையாது அப்படின்றது அதுங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளவே என்ன சொல்றது ஏமாத்த வேண்டாம் குழந்தைக்கு புரியல தட் இஸ் ஆக்சுவலி வி ஆர் நாட் கிவிங் கிரெடிட் டு த சைல்ட் குழந்தைக்கு நல்லா புரியும் அந்த குழந்தை உங்களை மேனிப்புலேட் பண்ணது இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பார்த்து எப்ப எதை கேட்கணும்ன்றது குழந்தைக்கு தெரியும் அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கு இட்ஸ் இட்ஸ் லைஃப் ஸ்கில் மேனிபுலேஷன் இஸ் எ லைஃப் ஸ்கில் எந்த சிச்சுவேஷன்ல எப்படி பேசணும்ன்றது இஸ் எ லைஃப் ஸ்கில் அண்ட் தே ஹேவ் இட் எஸ் எஸ் சோ தீஸ் ஆர் தி திங்ஸ் தட் அஸ் அடல்ட்ஸ் வி ஹேவ் டு பிகம் அவேர் ஆஃப் ஓகே ஃப்ரீடம் ஹாப்பினஸ் எவ்ரிதிங் ஷட் நாட் கம் அட் தி காஸ்ட் ஆஃப் சம்படி எல்சஸ் ஹாப்பினஸ் இப்ப ஒருத்தர் கிட்ட ஒரு பிடிங்க எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னா சம்திங் இஸ் ராங் ஓபர்து சோ தீஸ் கைண்ட் ஆஃப் கிரவுண்ட் லைன்ஸ் வி ஹேவ் டு டிரா இன் தி ஸ்கூல்ஸ் இது இது புரியணும் எல்லா குழந்தைகளுக்கும் புரியணும் எல்லா அடல்ட்ஸ்க்கும் புரியணும் இந்த ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆன விதங்கள் எல்லாம் வருதா இல்லட்ட அது அது மிஸ் ஆயிச்சா அது அது நீங்க கிட்ஸ் வளக்கணும்னு நினைக்கிறீங்க அப்ப ஸ்கூல் வந்து குழந்தைங்க வளரும் போது when my daughter was 6 years old I said okay இப்ப எனக்கு தமிழ் வராது பிகாஸ் ஐ அம் நாட் ஃப்ரம் தமிழ்நாடு எழுத்து படிப்புல சுத்தமா இல்ல லேசா பேச வரும் அப்போ வந்து இப்ப when she was 6 years old I felt தாய்மொழியிலே கத்துக்கணும் இப்போது தாய்மொழி வந்து இங்க தங்குற இடத்துல என்ன மொழியோ அதுதான் so we have to make arrangements for them to learn tamil tamil பேசுறாங்க பட் நான் பேச தமிழ் பேசுறேன் அது ஒன்றும் சரியில்லை அப்ப வந்து ஒரு லோக்கல்ல ஒரு ஒரு பையனை எம்ப்ளாய் பண்ணிட்டு அவர் வந்து தமிழ்ல கதை சொல்றது அதெல்லாமே பண்ண ஆரம்பிச்சோம் பாட்டு பாடுறது கதை சொல்றது வீட்லயே ஆரம்பிச்சோம் அப்படிதான் ஆக்சுவலா இது ஸ்கூலா ஆகுமான்றது எங்களுக்கே டவுட்டா இருந்தது இந்த அளவுக்கு நம்ம வந்து ஆக்சுவலி வி ஆர் எக்ஸ்பெரிமெண்டிங் ஐ டோன்ட் நோ மச் அபவுட் எஜுகேஷன் இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஐடியாவோட தான் நம்ம போயிட்டு இருக்கோம் பட் இதை கண்டிப்பா இது கன்ஃபார்ம்டா அப்படி நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது அதனால வி கான் டேக் த ரிஸ்க் ஆஃப் அதர் சில்ட்ரன் நம்ம குழந்தை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ அப்போ இவங்களுக்காக நம்ம அப்படிதான் ஆரம்பிச்சோம் அப்போ அந்த பையன் வருவானே அவனுடைய மாதவராஜ் அவர் பேரு அவருடைய அக்கா பையன் ஒன்று வரும் அது 3 வயசு எங்களுடைய 2வது பொண்ணு 3 வயசு பெரிய பொண்ணு 5 வயசு இப்படிதான் 3 பேர் வச்சுதான் ஆரம்பிச்சோம் எந்த வருஷம் 2000 ஓ 2000
My daughter was born in 95. 2000 ல ஸ்கூல் 5 இயர்ஸ் ஆச்சு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். அப்போ ஸோ ஸ்டோரிஸ் தான் சொல்லணும், வேற எதுவுமே அந்த புக் எல்லாம் வேணவே வேணாம் அப்படின்னு தெளிவாக இருந்தது. ஸ்டோரிஸ்ல இந்த பஞ்சதந்திர ஸ்டோரிஸ் நல்லாவே இருக்கு. நமக்கு வந்து வி ஆர் ஆக்சுவலி வெரி பிளெஸ்ட், வி ஹாவ் லாட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மட்டீரியல் விச் வி கேன் யூஸ் ஃபார் எஜுகேஷன். ஸோ இந்த கதைகள் எல்லாம் சொல்லுவோம், அந்த சிங்க எலி கதை, காக்கா வடைக்கதை, இதெல்லாமே ஆக்ஷன் மூலமா சொல்லுவோம். அப்போ ஒரு நாளைக்கு நான் சிங்கமா இருப்பேன், ஒரு நாளைக்கு அவங்க சிங்கமா இருப்பாங்க, அந்த மாதிரி விளையாடிட்டு இருப்போம். பேசிக்கலி வில் பி ஹேவிங் ஃபன். காலையில எந்திரிச்ச உடனே மாட்டு கொட்டைக்கு போய் சாணி வரணும், மாடு பால் கறக்கணும், மாடு பிடிச்சி காட்டுல கட்டணும், அப்புறம் தண்ணி குளித்து எல்லாம் கழுவணும், பில்லு பிடுங்கி வைக்கணும், இதெல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு தான் நம்ம வந்து மாடு காட்டுல இருந்து வெயிலுக்கு முன்னே வந்து தண்ணி காமிச்சு உள்ள நிழல்ல கட்டிட்டு அப்புறமா தான் நம்மளுடைய படிப்பை ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னே நடக்கிறது எல்லாம் படிப்பா இல்லையா அப்போதே எனக்கு டவுட்டா இருந்தது. பட் நவ் ஐ எம் ஷுர் அதுதான் மெயின் எஜுகேஷன், அதுதான் கேரிங் ஃபார் அதர்ஸ், கேரிங் ஃபார் அதர் லிவிங் பீங்ஸ், அதுதான் ரியல் எஜுகேஷன். இதெல்லாம் ஒன்லி லிட்ரஸி தான். ஸோ அவர் எஜுகேஷன் ஸ்டார்டட் இந்த மார்னிங் அட் 6 அண்ட் வென்ட் ஆன் டில் 10 o'clock இந்த நைட் தூங்குற வரைக்கும். ஆனால் அதில் லிட்ரஸி வந்து பிட்வீன் 11 and 3. ஸோ லிட்ரஸி கிளாஸ் வந்து லிட்ரஸி வந்து எப்படி, இப்போ அப்பயும் எனக்கு வந்து இப்போ இந்த டைரக்டா இந்த ஏபிசிடி சொல்லி தரதுல எனக்கு புரியல, எப்படி குழந்தை பேச கத்துக்கினாங்க, நம்ம சொல்லி தரலையே, அவங்களா கத்துக்கிட்டாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த ஆல்பபெட் அவங்களே கத்துப்பாங்க அப்படின்றது எனக்கு ஒரு நப்பாசுன்னு சொல்லிக்கலாம். அந்த டைம்ல வந்து இந்த ஒரு புக் படிச்சேன், டு கில் அ மாக்கிங் பேர்ட், இட்ஸ் அன் இங்கிலீஷ் புக் ரிட்டன் பை ஐ டோன்ட் ரிமெம்பர் தி ஆத்தர்ஸ் நேம். அதுல வந்து அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா மடியில உட்காந்துட்டு இருக்கும், அவங்க அப்பா வந்து படிப்பாரு புக்கு. ஆனா அவளை வந்து ஷி வில் ஸ்டார்ட் டு ரீட் விதவுட் பீங் டாட். அதை படிச்சேன், ஐ சட் ஓகே இட்ஸ் எ பாசிபிலிட்டி. அந்த புக் என்ன பேரு, அந்த புக் பேரு டு கில் அ மாக்கிங் பேர்ட். அச்சா, டு கில் அ மாக்கிங் பேர்ட், ஓகே. இட் வில் பீ அவேலபிள். அதுல வந்து அந்த அந்த குழந்தையுடைய அப்பா, அந்த பொண்ணு பொண்ணுடைய அப்பா வந்து மடியில உட்கார வச்சிட்டு படிப்பாரு. ஹி வில் ரீட் அலவுட் அண்ட் ஷி வில் லேர்ன் டு ரீட் ஃப்ரம் தட் இட்செல்ஃப். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து தே கேன் டிசைஃபர், தே கேன் அண்டர்ஸ்டாண்ட், இதெல்லாமே அதை வந்து நல்லாவே தெளிவாக போட்டிருக்குது. ஸோ ஐ சட் ஓகே லெட் அஸ் டு தட். ஸோ அந்த புக்கை வந்து படிப்போம், அப்புறம் அதை ஆக்ஷன் பண்ணுவோம், அப்புறம் பாட்டு பாடுவோம். இப்படியே தான் போச்சு. அவங்களே வந்து கேட்பாங்க, இது என்னது, அது என்ன எழுத்து, பெரிய பொண்ணு மீதி ரெண்டு பேரும் சின்னவங்க, 3 இயர்ஸ் தான், அதனால அவங்கள வந்து கவலையில. இவன் வந்து கேட்பா, ஸோ சில வேர்ட்ஸ் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆக்சுவலா வேர்ட்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ண அப்புறமா தான் ஆல்பபெட்டுக்கே நம்ம போகணும். திஸ் இஸ் வாட் இஸ் த லேர்னிங் ப்ராசஸ். அதுக்கப்புறமா நிறைய புக்ஸ் படித்தேன். தெர் இஸ் அ புக் கால்ட் டீச்சர் பை சில்வியா சம்படி, ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம். அவங்க வந்து அந்த மாதிரி தான் ஆப்ரிக்கால வந்து குழந்தைங்களுக்கு வேர்ட்ஸ் மட்டும், அவங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸ், அவங்களுக்கு காமனாக யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல எழுதி எழுதி கொடுத்தாங்க. அந்த வேர்ட் ஃபுல்லா ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து தென் யூ கோ டு தி ஆல்பபெட். இட்ஸ் அ பெட்டர் வே ஆஃப் லேர்னிங் தான் கோயிங் ஃப்ரம் தி ஆல்பபெட் டு தி வேர்ட். வேர்ட் தெரிஞ்ச அப்புறமா அது எப்படி படிக்கிறதுன்னு கத்துக்கிறது பெட்டர் தான் ஆல்பபெட் தெரிஞ்சு அதை வச்சு என்ன பண்றது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. ஸோ ஆக்சுவலி தி லேர்னிங் ப்ராசஸ் வந்து முழுசா வந்து நம்ம தலைக்கிளியா வச்சிருக்கோம். முதல்ல பேச கத்துக்கணும், அதுக்கப்புறமா வேர்ட்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் ஆல்பபெட்டுக்கே நம்ம போக வேண்டியது. If you go that way, learning is much easier for the children also. Mind blowing. Yeah.